கேலாங் மேற்கு இந்திய நற்பணி செயற்குழு உறுப்பினர்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர்களுக்கும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் இதெல்லாம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறவங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். கண்ணன் வந்து பேசினதில் இரண்டு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் என் பேச்சுக்குள்ள போகலான்னு பார்க்குறேன். முதல் செய்தி, சமூக ஊடகம் வேண்டாம்னு சொல்றதுக்கு நாங்கள் இங்கே மூணு பேர் வரல. ஒன்று, அது தேவை, ஆனால் அதில் இருக்கும் பாதகங்களை கூறுவதற்கு மட்டுமே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, வேகமாக போக வேண்டாம், நடந்து போகலாம்னு சொல்லுவாங்கன்னு அவர் சொன்னார். இத்தனைக்கு நான் ஆன்சர் பேப்பரை அவர்கிட்ட காமிக்க கூட இல்லை. ஆனால் நாங்கள் சொல்ல வந்தது என்னன்னா, வேகமாக செல்லுங்கள், ஆனால் சற்று விவேகத்தோடு செல்லுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல. இன்னைக்கு தலைப்பு என்ன? சமூக ஊடகங்கள் இளையர்களை சீர்படுத்துகிறதா அல்லது சீரழிக்கிறதா? இல்லையா, இந்த சமூக ஊடகங்கள் இளையர்களை சீர்படுத்துகிறது அப்படின்னு பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? கொள்கையா அப்படின்னு கேட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி வாழ்க்கையில முன்னேறியா, அப்படி முன்னேறதுக்கு அடிப்படையான தேவைகள் என்ன? அந்த தேவைகள் இந்த சமூக ஊடகங்களால் எப்படி பாதிப்புக்கு உள்ளாகிறது அப்படிங்கறத அடுத்த ஒரு 8 நிமிடத்துக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல அடிப்படை தேவை இளைஞர் முன்னேறத்துக்கு என்னங்க வேணும்? இன்னைக்கு நேரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? காலம் கண் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. 5 விளையாதது 50 விளையுமா அப்படின்னு நிறைய இருக்கு. நம்ம காற்றுள்ள போதே தூற்றிக்கோ இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? அந்த வேலையை அந்த நேரத்துல முடிக்கணும். இன்னைக்கு இளைஞன் தான் நினைத்ததை நினைத்த நேரத்தில் முடிக்க முடிகிறதா? இதுக்கு இந்த சமூக ஊடகம் ஒர்க் பண்ணுதா, ஹெல்ப் பண்ணுதாங்கிறதா கேள்வி. இன்னைக்கு இங்க இருக்கிற பெற்றோர்கள்ல மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயே நீ இருந்தனா உருப்பிட மாட்டேன்னு சொல்லாத ஒரு பெற்றோர்கள் இருக்காங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இளையர்களும் அதுலதான் இருக்காங்கன்னு அர்த்தம். நானே பாதிக்கப்பட்டேன். எப்படின்னு சொல்றேன், நமக்கு கொஞ்சம் அழகா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும் அப்படின்னு தோணி, அதாவது உண்மையை பேசும்போது மட்டும் நடுவில் வந்துருக்கீங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகா இருப்போமே. நண்பனை வந்து என்ன பண்ணலாம் முகப்பொலிவுக்குன்னு கேட்டேன். தக்காளியை நல்லா அரைச்சி டெய்லி ஒரு 1/2 hour தடவிட்டோம், ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணோம், தடவிட்டா மூஞ்சி பளிச்சுன்னு ஆயிடும் அப்படின்னா. நானும் ஒரு வாரம் தடவி பார்த்தேன், ஒன்றும் ஆகலை. சரி என்னடா ஆகலையே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டு என்னடான்னா, அடுத்த போஸ்ட் அவனே போட்டிருக்கான் சார். வாழ்க்கையில உலகத்துல பாதி பேர் பண்ணி கிடக்கும் போது சில நாய்ங்க மட்டும் மூஞ்சில நான் சொல்ல வர கருத்து இதுதான். அதாவது எந்த நேரமும் அதுலயே உட்கார்ந்து தேவையா தேவை இல்லையா, அது நமக்கு உதவுதா உதவி இல்லை உதவவில்லையான்னு யோசிக்காம எப்பா பாரு அதுல உட்கார், இது எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில போய் படுக்க போலாம்னா படுத்துட்டு மேல போர்வை பத்திட்டு உள்ள புத்தர் ஒரு ஞானம் வந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பாருங்க. பசங்க தன்னுடைய நேரம் எவ்வளவு வீணாகிறது என்பதை தெரிந்து கூட கொள்ள முடியாமல் இன்று சமூக ஊடகங்கள் அவர்களை இந்த மாய உலகத்தில் உள்ளே இழுத்து செல்கிறது சுனாமி போல் என்பதுதான் எங்களுடைய வேதனையும் வலியும். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன? ஒரு இளைஞன் முன்னேறுவது பெற்றோரின் அரவணைப்பு இல்லையா? இன்னைக்கு இந்த சமூக ஊடகங்கள் எவ்வளவு தூரம் ஒரு குடும்பத்தை பிரிக்குது உண்மையா இல்லையா? இன்னைக்கு என்ன சொல்வேன், இந்த சுகீசுவம் சொல்வார் ரொம்ப அழகா, ஒரு வயசுக்கு மேல போயிட்டான் அப்படின்னா ஒரு பையனும் அப்பாவும் பேசிக்கிறதெல்லாம் சிங்கிள் சிலபிளா தான் பாத்துருக்கீங்களா? இப்பவும் தலைபிடிச்சிருந்தாங்க. அந்த காலத்துல இருந்த பசங்க கையில மொபைல் இல்ல, இப்ப இந்த காலத்து பசங்க கையில மொபைல் இல்ல, அதெல்லாம் உண்மை. அதாவது ஒரு இவ்வளவு பேசுற பையன் சரி மொபைல கொடுறா பாஸ்வேர்டு என்னடா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்ப என்ன நாங்க சொல்ல வரோம், இந்த சமூக ஊடகங்கள் அவ்வளவு தைரியமா இருக்கு, நல்ல செய்திகள் மட்டுமே இருக்கு, மடியில கனம் இல்லைன்னா வழியில இருக்கு பயம், குடுத்துட்டு போங்கல்ல.
இன்று அந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை அந்த சமூக ஊடகம் பிடுங்குகிறதா இல்லையா அப்படிங்கறதான் எங்க கேள்வி. அடுத்தது அதிகமான தேவை ஒரு ஆசிரியரின் வழிகாட்டுதல். ஒரு இளைஞன் முன்னேறணும்னா இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, மாதா பிதா குரு தெய்வம்னு இருந்த காலம் போய் இன்னைக்கு மாதா பிதா கூகுள் தெய்வம்னு ஆயிடுச்சு. ஆமாவா இல்லையா? சார் இதை நான் நேற்று கூகுள்ல படிச்சேன் சார் அப்படின்றான். இது இது உண்மையா இல்லையா? அதாவது ஒரு ஆசிரியர், கற்று தெரிந்த ஒரு ஆசிரியர், அனுபவம் மிக்க ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பாடம் எடுக்கும் போது அதை கேட்க தயாராக இல்லாமல் யாரோ எங்கோ பதிவிட்ட ஒரு செய்தியை கொண்டு வந்து உண்மை என்று பேசக்கூடிய நம்பக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்களா இல்லையா? அப்போ ஒரு நல்ல ஆசிரியரின் வழிகாட்டுதல் இல்லாமல் அவன் எப்படி சீர்படுத்தப்படுவான் என்பதுதான் எங்கள் அணியின் கேள்வி. தமிழ் ஆசிரியர் ரொம்ப வேதனையோட ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கெல்லாம் பதில் எழுதுறதே ரொம்ப மோசமா போயிடுச்சு அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னா, எட்டயபுரத்தில் யார் பிறந்தார் அப்படின்னா பையன் எழுதுறான், எட்டயபுரத்தில் யார் யாரோ பிறந்திருப்பாங்க. நீங்க யார் பிறந்திருப்பாருன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன். ரெண்டாவது இப்படி கேள்வி கேட்டா, அதுக்கப்புறம் ரெண்டாவது கேள்வி, ஐம்புலன்களை அடக்கினால் என்ன நடக்கும், ஆம்புலன்ஸ் போகும். இது காமெடியா இருக்கலாம், ஆனால் உண்மையில் சற்று சிந்தித்து பாருங்க. இன்று ஆசிரியரை கேலி செய்யலாம் என்ற ஒரு கலாச்சாரத்தை இந்த மீம்ஸும் வாட்ஸ்அப்பும் சுதந்திரம் என்ற பெயரில் கொடுத்திருக்கிறதா இல்லையா? அதுதான் நாங்க வலியோட வேதனையோட இங்க பதிவிடுறோம். அடுத்தது இந்த ஒரு நிமிர்ந்த நின்னடை நேர்கொண்ட பார்வையின பாரதி ஒரு அருமையான கவிதை எழுதலாம். ஆனா இன்னைக்கு நான் அதே மண்ணை ராஜகோபால் ஐயா சொல்வார், தலைநிமரா தலைமுறையை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை அழகா பயன்படுத்துவார். இன்னைக்கு எல்லாருமே தலையை குனிஞ்சுக்கிட்டு தான் போறாங்க ரோட்ல, தலையை யாரும் நிமிர்ந்துகிட்டு போறது இல்லைங்கிறது தான் உண்மை. அடுத்தது அதிகமான தேவை என்னங்க, ஒரு இளைஞன் முன்னேற பண்பாட்டு கூர் இல்லையா, கலாச்சார கூர். இன்னைக்கு பண்பெனப்படுவது பாடறிந்தொழுதல் அப்படின்னு கலைத்து கலித்த கையில ஒரு பாட்டு வரும், ரொம்ப அருமையான பாட்டு. ஒரு பண்பாடு எப்படி இருக்க வேண்டும், கலாச்சாரத்தோடு எப்படி இருக்க வேண்டும் என்ற கருத்தனை வலியுறுத்தும் ஒரு பாடல். இன்னைக்கு எப்படி இருக்கு, வீட்டில் யாராவது சாப்பிட கூப்பிட்டா வாங்க வாங்க அந்த காலத்தில் 100 தடவை சொல்லி கூப்பிடுவோம். இன்னைக்கு யாராவது கெஸ்ட் வந்தா மாஸ்டர் பெட்ரூம்ல இந்த ஹாலுக்கே வாக்கிங் வரா மாதிரி தான் வராங்க பசங்க, கையில மொபைலோட வந்துட்டு ஹலோ அப்படின்ட்டு உள்ள போயிட வேண்டியது. யார் வந்திருக்காங்க, யார் வரல, உறவினர் வந்திருக்காங்களா, நட்பு வந்திருக்கா அப்படின்னு அவர்களோடு தன்னை இணைத்துக் கொள்ளாமல் உள்ளே திரும்ப சென்று கொண்டு இணையத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார்களே இளைஞர்கள், இவர்களா நாளைக்கு கலாச்சாரத்தை காப்பாற்ற போகிறார்கள். இன்னொன்னு, இதுங்கெல்லாம் இப்ப வாட்ஸ்அப்லயும் நடுவர் கூட சொன்னார், பேஸ்புக்ல நிறைய செய்தி வருது, வாட்ஸ்அப்ல செய்தி வருதுன்னு. எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சில செய்திகள்லாம் படிக்கும் போது எனக்கு தான் தோணும், ராஜராஜ சோழனே இப்ப இறங்கி வரான்னு வச்சுக்கோங்க, திரும்ப அவனே திரும்ப வந்துட்டு, நான் சத்தியமா நீ சொன்ன மாதிரி கட்டல, நான் கோவில நான் கட்டும் போது வேற எண்ணத்தோட கட்டினேன், ஆனா நீங்க எல்லாம் இப்ப மாத்திட்டீங்க, நீ சும்மா கதை சொல்றா, நேத்து கூட வாட்ஸ்அப் 4 குரூப்ல நீங்க செஞ்சு பாத்தேன், திருவள்ளுவரே இறங்கி வந்து எப்ப நான் அப்படி எழுதலப்பா அப்படின்னு, அதெல்லாம் இல்ல, நாங்க நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் பேஸ்புக்ல போட்டாங்க, இப்படிதான் எழுதிருக்கீங்க. இன்று உண்மைக்கு புறம்பான ஒரு செய்திகளை அனாயாசமாக அப்படி, அதாவது எந்த ஒரு நம்பகத்தன்மையும் இல்லாம கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கும் பொழுது எந்த கலாச்சாரத்தை நம்பி இளைஞர்கள் இன்று சீர்படுத்தப்படுவார்கள் என்ற வேதனை தான் இன்று மிஞ்சுகிறது இல்லையா? உண்மையா நீங்க ஐயா இந்த ஜென்மத்துல நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம எல்லாம் பாக்குறோம், போன ஜென்மத்துல எப்படி இருந்தீங்க, அடுத்த ஜென்மத்துல எப்படி இருக்க போறீங்க, உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சினிமா திரைப்பட நடிகர் யார் இப்படிலாம் பேஸ்புக்ல வருது தெரியுமா? இல்ல நீங்க அஜித் உள்ள மாதிரி இருக்காங்க, அவர் பேச வந்துருக்க வேறொருவனாக காண்பித்து அவனை பெருமைப்பட வைக்கிறது, அதுவா வாழ்க்கை அதுவா முன்னேற்றம் என்பதுதான் எங்கள் கேள்வி. இது அத்தனையும் தாண்டி சைபர் புல்லிங் என்று இப்பொழுது வந்து ரொம்ப அதிவேகமாக பரவிக்கொண்டிருக்கும் ஒரு ஒரு தீவிரவாதம்னே சொல்லலாம். குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்போ சமீபத்தில் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சீனாவிற்கு அடுத்ததாக உலகிலேயே அதிகம் பாதிப்புக்கு உள்ளாவது சிங்கப்பூர் மாணவர்கள் என்று 2014லேருந்து கணக்கெடுத்து சொல்றாங்க. 5 மாணவர்கள் தொடக்க நிலை மாணவர்களில் ஒருவர் பலியாகிறார், 5 செகண்டரி மாணவர்கள், உயர்நிலை மாணவர்கள்ல 2 பேர் அதனால் அதில் ஒன்று இன்வால்வ் ஆகிறாங்க இல்லைன்னா பாதிக்கப்படுறாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ அரசாங்கமே இங்க வெளியிட்டிருக்கோம், 2014 ஸ்ட்ரைட் டைம்ஸ்ல வந்திருக்கு, 2016 ஸ்ட்ரைட் டைம்ஸ்லயும் வந்திருக்கு. இந்த மாதிரி பாதிப்புக்கு உள்ளாகவர்களை பற்றி மட்டுமே எடுத்து 2 வாரத்திற்கு முன்பு கூட வசந்தம் தொலைக்காட்சியில் கிரைம் அலர்ட் இதை பற்றிய தனியொரு செய்தியாக தெரிவித்தார்.
அந்த அளவுக்கு. இப்போ கண்ணன் பேசும்போது சொன்னார், தன்னுடைய மகளோட பேசும்பொழுது அப்பப்போ மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தையை சொன்னார், சிறந்த பெற்றோராக அந்த வார்த்தையை சொன்னார். அதை தான் நாங்களும் சொல்றோம், சீர்படுத்துகிறது என்ற ஒரு அமைப்பு வந்து விட்டால் மானிட்டரிங்கே தேவை, அது பாட்டு வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த மானிட்டரிங்ற ஒரு வார்த்தை வந்துட்டாலே என்ன அர்த்தம், எங்கேயோ தப்பு நடக்கும், எங்கேயோ ஏதோ நடக்கும். அப்போ அந்த தப்பை தட்டி கேட்கணும் அப்படின்னு எப்படி ஒரு பொறுப்பான தந்தையாக கண்ணன் பேசினாரோ, அப்படி ஒரு பொறுப்பான தந்தையாகத்தான் இந்த சிங்கப்பூர் அரசாங்கமும் செய்தது கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா. அப்போ ஒரு விஷயம் தடுக்கப்பட வேண்டும் என்று முயற்சி எடுத்து ஒரு நாடளவில் உலக அளவில் விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை எப்படி கூச்சமே மனசாட்சியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இங்க வந்து சீர்படுத்துகிறதுன்னு பேச முடியும், மார்ச் 1 பிபிசி வெளியிட்ட தகவல் படி 54% இளையர்கள் இந்த சமூக ஊடகங்களால் மன உளைச்சலில் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆகவே நேரம் கடந்து நான் பேசுவதால், நேரம், பெற்றோரின் வழிகாட்டுதல், ஆசிரியரின் வழிகாட்டுதல், கலாச்சாரம், இது அத்தனையும் தொலைத்து விட்டு ஒரு இளைஞனால் எப்படி சமூக ஊடகத்தினால் சீர்படுத்தப்படுகிறான் என்பது இன்னும் புரியவில்லை. ஆகவே அவன் சீரழிக்கப்படுகிறான் என்று சொல்லி இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். சமூக ஊடகங்கள் இருப்பதால் அவர்கள் அந்த வஸ்திரம் இருக்கிறது என்று பெருமை பேசிக் கொள்கிறார்கள். நாங்கள் எங்களிடம் வேஷ்டியே இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். லலிதா சுந்தர் வந்து சொன்னாங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் அதிக வாட்ஸ்அப் குரூப்பில் ராம்குமார் தான் அட்மின்னாக இருக்காரு, போஸ்ட் மாஸ்டர் பற்றிய செய்தியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு. நான் மறுக்கலைங்க, ஆனால் அதுதான் வேதனையாகவே இருக்குது. அதுலேயே நேரம் போகிறதுனாலே நம்ம அப்பா ஊரில் வந்து நேரம் செலவழிக்க முடியலங்கிற வேதனையை தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அதைத்தான் நான் சொல்றேன், பெற்றோர்களிடமிருந்தும் உறவினரிடமிருந்தும் இந்த சமூக ஊடகம் இளையரை பிரிக்கிறது, சமூக அதாவது குடும்ப உறவுகளை துண்டிக்கிறது என்ற வேதனையை தான் நாங்கள் இங்க பதிவு பண்ண வந்திருக்கோம்னா அதையே எடுத்து வச்சுட்டு இங்க பேசுறேன். இது ரெண்டாவது, கலாநிதி பேசினதாக இருக்கட்டும், கண்ணன் பேசினதாக, லலிதா பேசினதாக இருக்கட்டும், அதாவது நிறைய தகவல் சொன்னாங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அங்கங்க இருக்கக்கூடிய ஓரிரு தகவலை மட்டும் இங்க வந்து சொன்னீங்க நம்புறோம், ஆனா அதன் பிறகு அதன் வழியில் எத்தனை இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்கள் கேள்வி. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நடந்ததை பேசுனீங்க, ஆனா அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கொண்டு எவ்வளவு மாணவர்கள் முன்னே சென்றார்கள், எவ்வளவு இளைஞர்கள் முன்னே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்கள் கேள்வி. மொத்தமா இங்க அணியனுடைய உரையை தொகுக்கணும் அப்படின்னா இப்படி சொல்றேன், அதாவது நேரம், உடல் நல சீர்கேடு, மன வலிமை, பெற்றோர் வழிகாட்டுதல், ஆசிரியரிடமிருந்து, அதாவது தன்னுடைய தன்னை சார்ந்த ஒரு சமூகத்தினிடமிருந்து உலகத்தினிடமிருந்து தன்னை பிரித்து கொண்டு தனக்குள்ளே தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞன் தான் இன்றைய இளைஞன். அவனோட துணை இருக்கிறது இந்த வர்ச்சுவல் வேர்ல்ட் என்று சொல்லுவார்கள், அந்த ஒரு மாய உலகம் மட்டும்தான் அவனோடு இருக்கிறது. ஆடி பாடி விளையாடிய காலம் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது, காலை எழுந்தவுடன் பெரிய படிப்பு, பின்பு மாலை முழுதும் விளையாட்டுன்னு எழுதலாம் பாரதி. ஆனா இன்னைக்கு சதா சர்வ காலமும் ஒரு ஆங்கிரி போர்டோ இல்ல வேற ஒரு ஒரு கைதடக்க தொலைபேசிக்குள்ள ஒரு இல்லாத எதிரியோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் இளைஞன் நாளை இருக்கும் எதிரியோடு எப்படி போராட முடியும் என்பதுதான் எங்களுக்கு. அடுத்தது பிலால் அருமையா சொன்னாரு, அவர் பேசினது எல்லாமே நீங்க தொகுத்து சொல்லணும் அப்படின்னா, உடல் நல சீர்கேடு என்பது எவ்வளவு அதிகமாகி கொண்டிருக்கிறது இந்த சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதால் அப்படிங்கறதான். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, எல்லாருமே கையை இப்படியே மொபைலை இப்படியே பாக்குறதுனால இந்த கழுத்து தண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்புக்கு உள்ளாகின்றன என்ற தகவலை இன்றைய நிறைய மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது நடக்குதா இல்லையா அதைத்தானே நாங்க அக்கறையோட சொல்றோம், அதை உங்கள்கிட்ட நாங்க வந்து சீர்படுத்துகிறதுன்னு எப்படி பேச முடியும். இரண்டு, மூன்றாவது எங்க அணியின் அர்ஷத் பேசுனது, அதாவது இப்படி சொல்றேன், ஃபேஸ்புக்ல யாருமே காசு கட்டாம அவன் ட்ரில்லியன் கணக்குல சம்பாதிக்கிறான்,
கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்ற அதையே நான் கொஞ்சம் மாத்தி கேக்குறேன். இப்பெல்லாம் நம்ம கடைக்கு போய் காசு கொடுத்து வாங்குறதையே நம்ப முடியல. நீங்க காசு கொடுக்காம காசு கொடுக்காம நம்ம பிறந்தும் போது எப்படி இருந்தோமோ அந்த போட்டோல இருந்து நேத்து நடந்த நிகழ்வு வரைக்கும் போட்டோ தூக்கி எவனுக்கோ தாரவாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சீர்படுத்துகிறது அப்படின்னா எப்படி இது நியாயப்படும் என்று நாங்கள் புரியவில்லை. ஒரு சிறப்பான ஒரு பேச்சாளர் சண்முக வடிவுன்னு இருக்கார், அவர் சொன்ன கதையை சொல்லி நான் நிறைவு செய்யலாம்னு இருக்கேன் என்னுடைய உரையை. முதல்ல ஒருத்தன் அல்வா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டான், ஒரு கடைக்கு போனான், அவங்ககிட்ட சேஞ்ச் இல்லை, வாங்கிட்டு மிச்சத்துக்கு அல்வா கொடுத்துருன்னு வாங்கிட்டான். அடுத்த நாளும் போனான், வேற ஏதோ வாங்கினா சேஞ்ச் இல்லை அல்வா தான் இருக்குன்னாரு, சரின்னு அல்வா கொடுன்னா. மூணாவது நாள் என்ன பண்ணான், மூணாவது நாள் என்ன பண்ணா, இவனே சேஞ்ச மாத்திக்கிட்டு அல்வாக்கு என்ன காசோ அந்த காசை மட்டும் கொடுத்துட்டு எனக்கு அல்வா கொடுன்னு வாங்கினான். சண்முகோடி முடிக்கும் போது இந்த கதையை அழகா முடிப்பாரு, முதல் நாள் இவன் அல்வாவை விழுங்கினான், மூன்றாவது நாள் அல்வா அவனை விழுங்கியது அப்படின்னு சொல்லுவார். நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் சொல்றேன், சமூக ஊடகங்கள் இனிப்பாக இருக்கிறது, ஆனால் இந்த இளைஞர்களுக்கு அது கொடுப்பதெல்லாம் அல்வா மட்டும்தான் என்று சொல்லி நீங்கள் தொடக்க உரையில் சொன்னது போல ஏன் இன்று இளைஞர்களை பற்றி மட்டுமே நாங்கள் பேசுகிறோம் என்று நீங்கள் சொல்வதற்கு ஒரு அழகான காரணம் சொன்னீங்க, நாளைய தலைமுறையை உருவாக்குவது இந்த இளைஞர்கள் தான், நாளைய தலைவர்களாக இருப்பது இன்றைய இளைஞர்கள் தான், அவர்களுக்காகத்தான் இந்த தலைப்பு எடுத்தோம் என்று சொல்கிறேன் சொன்னீங்க. அதே தான் நாங்களும் கொஞ்சம் வருத்தமா சொல்றோம், நாளைய தலைவர்களை இன்றே இந்த சமூக ஊடகத்தில் நாங்கள் தொலைத்து கொண்டிருக்கிறோம், அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நல்ல ஒரு வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றி.